Hi friends, welcome to JOSAT. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு. ஸோ நிறைய பேர் எக்ஸாம் நடக்குமா இல்லையான்னு கேட்டுட்ருக்காங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் 3 சர்க்குலர் ஜூலை மந்தில் மட்டுமே அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்க்குலர் என்னன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு காலேஜும் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஎன்டியூ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணணும். அண்ட் செகண்ட் சர்க்குலர் என்னன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்க்கான இன்டர்னல் மார்க்ஸ். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ்னு எடுத்தீங்கன்னா, ஃபுல் கோர்ஸ் வந்து 30 மார்க்ஸ் அண்ட் ஹாஃப் கோர்ஸ் வந்து 15 மார்க்ஸ். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அந்த மார்க்கை TNTAU அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் சர்க்குலர் என்னன்னா, பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் 3 ரெக்கார்டு வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த 3 ரெக்கார்டு காலேஜில் எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் ரெக்கார்ட்ஸ் மட்டும் 150 மார்க் தருவாங்க. என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது: கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ICT, ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜென்ரல், ட்ராமா அண்ட் ஆர்ட்ஸ். அது மொத்தம் டோட்டலாக 150 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அண்ட் பிஎட் செகண்ட் இயர் ரெக்கார்டு என்னன்னா, அவங்க வந்து ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகிறதுனால ஒரு ரெக்கார்டு தான் அவங்களுக்கு இருக்குது. அது என்னென்னா, இபிசி ரெக்கார்ட். அதுக்கு வந்து 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட மார்க்கையும் TNTAU வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 3 சர்க்குலர் வெளியாகிருக்கு. ஸோ பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடக்குமா இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக டவுட்டாக இருக்குது. ஏன்னா எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு, பிகாஸ் அவங்க வந்து ஃபைனல் இயர். அதனால் ரீசெண்டாக TNTAU வெப்சைட்டில் நாமினல் ரோல் வெளியாகிருக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்த சர்க்குலர், பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர், எம்எட் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர்க்கான நாமினல் ரோல் ரெடி ஆகிருக்கு. ஸோ வாங்க அந்த சர்க்குலரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த லெட்டரை பார்க்கலாம். செகண்ட் 7th மந்த் 2020 அப்டேட் பண்ணியிருக்காங்க. To the principal of all college of education affiliated to Tamil Nadu Teachers Education University, subject and honor Tamil Nadu Teacher Education University, admission to B.Ed and M.Ed degree course, nominal roll of candidate for the academic year 2019-2020, download through college login ID and registration ID. அது வந்து நம்மளை வந்து செக் பண்ணி சொல்லியிருக்காங்க, nominal roll of the students வந்து கரெக்டாக இல்லையான்னு. Subject enna, I am by directing to inform you that the nominal roll of candidate admitted to B.Ed or M.Ed degree course for the academic year 2019-20 are available in the college login from 3-7-2020 to 15-7-2020. The principal of the all colleges of education affiliated to this university are informed to download the nominal roll of the candidate through college login ID and shall take note that the university will not send any hard copy of the nominal roll to the colleges. அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சர்க்குலர். ஸோ அட் லாஸ்ட்டாக எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு எந்த அதிகாரப்பூர்வமாகவும் தகவல் எதுவும் வரலை. பட் நாமினல் ரோல் மட்டும் வெளியே இருக்குது. எப்போ எக்ஸாம் நடக்கும்னு ஒரு சின்ன அப்டேட் மட்டும் கிடச்சிருக்கு. எக்ஸாம் வந்து ஒரு செப்டம்பர் மந்தில் நடக்கும்னு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இருக்கே தவிர கேன்சல் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ கொரோனா தாக்கல் கம்மி ஆன பிறகு மட்டுமே எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கேன்சல் ஆக ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.